சமீப 2 வருட காலமாக கொரோனா வைரஸ் வந்து நம்ம எல்லாரையுமே ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். கொரோனா வைரஸ் பற்றின நியூஸ்களை நம்ம ஊடகங்களில் டெய்லி பார்க்கும் பொழுது எல்லா மக்களுக்குமே மன அழுத்தம் அதிகமாகவே காணப்படுது. பல லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்து போகிறாங்கிற செய்தி கேட்கும் பொழுது மன வருத்தம் அதிகமாகவே இருக்குது. கொரோனா வைரஸ் பற்றின விழிப்புணர்வு பொதுவாக எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கொரோனா வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, வாய் மூக்கு இப்படி சுவாசத்துடன் நேரடியாக தொடர்புடைய உறுப்புகளுடன் நுரையீரலுக்கு சென்று அங்கே நிமோனியான்னு சொல்லக்கூடிய சுவாச அலர்ஜியை உண்டு பண்ணி உயிரிழப்பு ஏற்படுத்துது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் முதல் அலையை விட இரண்டாவது அலையோட நோயோட தீவிரம் வந்து அதிகமாகவே இருக்கு. இறப்பு விகிதமும் முதல் அலையை விட இரண்டாவது அலையில வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுகின்றன. இந்த நுரையீரல் பாதிக்கப்படுறது வந்து முதல் அலையை விட இரண்டாவது அலையில அதிகமாக இருக்கு. காரணம் வந்துட்டு இந்த வைரஸ் வந்துட்டு உருமாறி இருக்கிறதுனால முன்னாடி முதல் அலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த நுரையீரல் வந்து பாதிப்படைகிறதுக்கு 5-6 நாட்கள் ஆகும். இப்போலாம் 2-3 நாட்களே இந்த நுரையீரல் வந்து பாதிக்கப்படுகின்றன. இந்த இரண்டாவது அலையில் என்ன மாதிரி சிம்டம்ஸ்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சம்மந்தமான சிம்டம்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா வாந்தி, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, அப்புறம் வந்து ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாம் தெரியாமல் போகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்கள் வந்து அதிகமாகவே. கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்த உடனே ஒரு 2-3 நாட்களுக்குள்ளேயே சிம்டம்ஸ்கள் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த கொரோனா வைரஸ்க்கு என்ன ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னா, ஆரம்ப நிலையிலே கொரோனா வைரஸை கண்டறிஞ்சு அதுக்காக வந்து தீர்வை எடுக்கும் பொழுது நம்ம இந்த நோய் வந்து முற்றி போகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பேஷண்ட்க்கு வந்து சிம்டம்ஸ் இருக்குது, பாடி பெயினோ இல்லை ஃபீவரோ இல்லை சளி தொந்தரவுகளோ இல்லை லாஸ் ஆஃப் ஸ்மெல் டேஸ்ட் இருக்கோ இல்லை வயிற்றுவலி வாந்தி இப்படிங்கிற சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது அருகில் உள்ள டாக்டரை பார்த்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவா ஆர் நெகட்டிவா தெரியும். பாசிட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவ் இருந்தாலும் நம்ம ஒரு ஒருத்தவங்களும் நம்மளை தனிமைப்படுத்திட்டு இருந்தோம்னா இந்த நோய் வந்து மேலும் முற்றாமலும் நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவாமலும் இருக்கும். 5-6 நாட்களுக்கு அப்புறம் சிபிசி, சிஆர்பி, சிடி செஸ்டோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு செஸ்ட் எக்ஸ்ரேவோ எடுக்கும் பொழுது இந்த நோயானது எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கியிருக்கு, வேறு ஏதாவது உறுப்புகளுக்கு பாதிப்பு அதிகமாயிருக்கா, இல்லை நுரையீரல் எந்த அளவுக்கு பாதிப்படையுதுங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆயுர்வேதத்தில் கொரோனா வைரஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கபம் வாதம் அதிகரிக்கிறதுனால சுவாச காச கோளாறுகளை உண்டு பண்ணி உயிரிழப்புகளை உண்டாக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த இரண்டாவது அலையில் என்னென்னா, வாதத்தோட விஷமத்தன்மை அதிகரித்து கூடவே கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் அப்னார்மலிட்டியை உண்டு பண்ணி வாந்தி, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்குங்கிற அறிகுறிகளை உண்டு. கடந்த 2 வருட காலம் ஆகியும் இந்த கொரோனா வைரஸோட தாக்கம் இன்னும் குறையவே இல்லை. என்னதான் வேக்சின் போட்டாலும் நமக்கு தொற்று வரதான் செய்யும். இறப்பு விகிதம் வந்து குறையுமே தவிர வேக்சின் போட்டால் தொற்று வராது அப்படின்னு கிடையாது. இப்போ வரைக்கும் இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஒரு நிரந்தர தீர்வாக கருதப்படுது. இது ஒரு சமூக பேரிடராக இருக்கிறதுனால இதில் ஒரு கூட்டு சிகிச்சை பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு தீர்வு வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியும். அதாவது ஆங்கில மருத்துவத்துக்கூட ஆயுஷ் மருந்துகளும் சேர்ந்து எடுக்கும் பொழுது இந்த நோயின் தாக்கம் வந்து அதிகரிக்காமல் முற்றி போகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஆயுஷ் அமைச்சகத்தில் சில மூத்த மருத்துவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு கிளினிக்கல் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி சில குரூப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன 4 நிலையில் வந்து சிகிச்சை வந்து வழங்கப்படுது. முதல் நிலையில் என்ன சிகிச்சான்னு பார்த்தோம்னா, ப்ரிவென்டிவ் மெஷர்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இரண்டாவது நிலையில் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதாவது அறிகுறிகளுக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. மூன்றாவது நிலையில் வந்து குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்களுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் வந்து சொல்லியிருக்காங்க. நான்காவது நிலையில் இப்போ கோவிட் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது 4வது நிலை சிகிச்சையாக சொல்லியிருக்காங்க. முதல் நிலை ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன வரும் அப்படின்னா, நம்ம முன்னாடி சொல்லியிருப்பாங்க வருமுன் காப்பும் சிறந்தது. அது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுறதை விட வருமுன் வந்து அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தோம் அப்படின்னா இந்த நோய் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளே நம்மளை தனிமைப்படுத்தி வச்சுக்கணும். இதனால் நம்மளும் பாதிக்கப்படாமல் இருப்போம், மற்றவங்களுக்கும் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக்காமலும் இருப்போம். எப்போவுமே மாஸ்க் போட்டுகிட்டே இருக்கணும். அதே இல்லாமல் இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சிகிச்சையெல்லாம் பண்ணிக்கணும். என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, டெய்லி வந்து சால்ட் வாட்டரை டர்மரிக் போட்டு வாய் கொப்பளிச்சுட்டே இருக்கணும். டர்மரிக்கு, இஞ்சி,
திப்பிலி இது எல்லாமே வந்து சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கணும். பாசிப்பேறு கஞ்சிகள் எடுத்துக்கணும். அடிக்கடி துளசி மின்ட் லீவ்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா ஆவி பிடிக்கணும். விட்டமின் சி அதிகம் இருக்க மாதிரி உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும். சாத்துக்குடி ஆரஞ்சு ஜூஸ் இதெல்லாமே நம்ம ஜூஸ் வகையாக எடுத்துக்கலாம். டெய்லி நம்ம நெல்லிக்காய் சாப்பிடலாம். இது இல்லாமல் செவனப்பிராசம், அகஸ்திய ரசாயனம், ஆம்லக்கி ரசாயனம், பிரம்ம ரசாயனம் இப்படி நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பழக்கப்படுத்திக்கலாம். இரண்டாவது நிலையில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ்னால் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஃபீவர் இருக்குது அப்படின்னா அமிர்தாரிஷ்டம், சுதர்சன சூர்ணம், தசமூல கடுத்துறக்கி இது எல்லாமே கொடுக்கலாம். இல்லை ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா சுவாச குட்டாரஸ், ஹரித்ரா காண்டம், வாசாரிஷ்டம் இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நாசல் கன்ஜிஷன் இருக்குது, இல்லை சோர் த்ரோட் இருக்குது அப்படின்னா ஹரித்ரா காண்டம் கொடுக்கலாம். கஃப் இருக்குது அப்படின்னா தாலிசாதி சூர்ணம், சீத்தோப்பலாதி சூர்ணம், தசமூல கடுத்துறக்கி ஆதி சூர்ணம் இப்படிலாம் கொடுக்கலாம். இந்த ஆயுர்வேதத்தில் வந்து இதை ஒரு வாதாவோட விஷமத்தன்மை அதிகரிக்கிறதுனால வந்திருக்க ஃபீவர் சொல்கிறதுனால பாரங்கி அதி கஷாயம் வந்துட்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மருத்துவர்கள் எல்லாருமே வந்து பரிந்துரை செஞ்சிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது கோமார்பிட்டி இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் இருந்தாலோ, கார்டியோவாஸ்குலர் டிசார்டர் இருந்தாலோ, இல்லை ரீனல் டிசீஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த நோயோட தாக்கத்தை வந்து நம்ம குறைக்க முடியும். மூன்றாவது நிலையில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்களுக்கான ரசாயனம் ப்ரிப்ரேஷன்ஸை, அரவிந்தாசவம் குழந்தைகளுக்கு, பாலச்சுதிர்பத்திர ரசாயனம் குழந்தைகளுக்கு, இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கறது மூலமாக அவங்களோட நோய் தொற்று வந்து அதிகரிக்காமல் நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். நான்காவது நிலையில் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகஸ்திய ரசாயனம் எடுத்துக்கணும், செவனப்பிராசம் எடுத்துக்கணும், இந்து காந்த கஷாயம், அது கூட அக்னி தொண்டி வட்டி, அமிர்தோத்திரம் கஷாயம் எடுத்துக்கணும். ஒன்ஸ் டைஜஸ்டிவ் ஃபயர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்து காந்த கிருதம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதத்தில் வந்து நிறைய இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணுற மாதிரி மெடிசன்ஸ்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமிர்தோத்திரம் கஷாயம் எடுத்துக்கணும், வியாகிரியாதி கஷாயம், இந்து காந்த கஷாயம், தசமூல அரிஷ்டம் கொடுக்கலாம், தசமூல கடுத்துறை கஷாயம் கொடுக்கலாம், வாசாரிஷ்டம், கனகாசவம், செவனப்பிராசம், அகஸ்திய ரசாயனம், கோரோஜனாதி குளிகா, சுதர்ஷனாசவம், பிரம்ம ரசாயனம், வெட்டுமார குளிகா இப்படி எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே இம்யூன் பூஸ்டப்பாக திரும்பவும் வராமல் இருக்கும். நம்ம எப்போவுமே கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கலாம். இது ஒரு சமூக, திரும்பவும் சொல்கிறோம், இது ஒரு சமூக பேரிடராக இருக்கிறதுனால நம்ம தான் நம்மளை சேஃப்டியாக வச்சுக்கணும். எப்போவுமே வந்து மாஸ்க் போட்டுக்கணும், அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் வெளியில் போகணும், மற்றவங்கக்கிட்ட க்ளோஸாக காண்டாக்ட் வச்சுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. நமக்கு கொரோனா வந்துடுமா, கொரோனா நல்லா இறந்து போயிடுவோமா, இப்படி நிறைய மன அழுத்தங்கள் மக்களிடையே நிறைய காணப்படுது. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம நல்ல யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சிகள் செய்யணும், மனசை எப்போதுமே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும், நல்ல இம்யூனிட்டி அதிகரிக்கிற மாதிரி வீட்டில் கிடைக்கக்கூடிய மஞ்சள், இஞ்சி, சுக்கு, மிளகு இது எல்லாமே உணவில் வந்து நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கணும். இது ஒரு சமூக தொற்றாக இருக்கிறதுனால நம்மளும் பாதிப்படையாமல் இருக்கணும், நம்மக்கிட்டேருந்து மற்றவங்களுக்கும் பாதிக்காத வகையில் நம்ம தான் பார்த்துக்கணும். இப்படி பார்த்துக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனோட கடமையாக இருக்குது. எப்போவுமே சேஃப்டியாக இருங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, அவசியம் இல்லாமல் வெளியில் போகாதீங்க, சேஃபாக இருந்துக்கோங்க.